ஹே காய்ஸ், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஏன் இப்படி கேட்குறேன்னு யோசிக்காதீங்க. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். முக்கியமாக மூளைக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. சுற்றி சூழல் உலகத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா நம்ம சந்தோஷத்துக்குன்னா, அது நம்ம கையில் கிடையாது. ஆனால் நம்ம உடம்பை நம்ம சில விஷயங்கள் பண்ணால் நம்ம மூளை சில விதமாக வேலை செய்யும். அது வேலை செஞ்சிச்சுன்னா சில கெமிக்கல்ஸ் உடம்புல, முக்கியமாக மூளையில் சுரக்கப்படும். அதனால் நம்ம நேச்சுரலாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வெளி உலகத்தை நான் எப்பயும் சொல்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் நம்ம கையில் நம்ம மூளை நம்ம உடல் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. முக்கியமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உங்கள் மூளை நாலு கெமிக்கல்ஸ் சுரக்குது: டோபமின், செரட்டோனின், ஆக்சிடோசின் அண்ட் எண்டார்ஃபின். இது வந்து டிரெக்டாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் சரி, உங்கள் மனநிலை சீராக இருக்கிறதுக்கும் சரி உதவியாக இருக்குது. ஸோ நம்ம செல்ஃபோன் ஹேக் கேள்விப்பட்டிருக்கோம், மெசஞ்சர்ஸ் வாட் எவர் சாஃப்ட்வேர் ஹேக் பண்ணி கேள்விப்பட்டிருக்கோம். உங்கள் மூளையும் நீங்கள் ஹேக் பண்ண முடியும் இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா. முதல்ல நம்ம உணவுலேருந்து ஆரம்பிக்கணும். நான் சொல்கிற உணவுகள் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு மூணு தடவை கண்டிப்பாக அந்த கெமிக்கல்ஸ் அதிக சுரக்க வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல பீட்ரூட், ரெண்டாவது கோகோனட் ஆயிலில் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் சமைச்சு சாப்பிட பழகிக்கணும். மூணாவது பச்சை காய்கறிகள். பச்சை காய்கறிகள் என்னென்னு கேட்டிங்கன்னா என்னென்னாலும் இருக்கலாம், முக்கியமாக கீரை வகைகள். நாலாவது மஞ்சள், உங்கள் உணவில் மஞ்சள் ஏதாவது ஒரு ஒரு ப்ரிப்பரேஷனில் மஞ்சள் இருக்கணும். அஞ்சாவது இஞ்சி, ஜிஞ்சர். ஸோ இது எல்லாமே உங்கள் பிரெயின் கெமிக்கல்ஸ் அதிகமாக சுருக்கிறது உதவி பண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள். ஸோ இந்த உணவுகளோட சேர்த்து ஒரு விஷயம் சொல்லிக்கணும், கிரவுண்ட் நட்ஸ் நம்ம உங்களுக்கு வேர்க்கடலை கிடைக்குது இல்லையா, ரொம்ப ஒரு அற்புதமான உணவு. அது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக ஆரம்பிக்கணும். அஞ்சுலேருந்து ஆறு வயசுலேருந்தே அவங்க சந்தோஷமாக குழந்தைங்களாக இருக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கிறதா ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ப்ளஸ் உங்கள் மூளை செயல்திறன் அதிகரிக்கிறதுக்கும் அது உதவியாக இருக்குது. ரெண்டாவது, நம்ம முக்கால்வாசி பேர் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பண்ணுறது கிடையாது, காலையில் அந்த 6-8 மணிக்குள்ளே இருக்கிற சூரிய வெளிச்சத்தில் அட்லீஸ்ட் 15 நிமிஷம், அதுக்கு மேலே நடந்தால் நல்லது, பட் மினிமம் 15 மினிட்ஸ் அந்த சூரிய கதிர்கள் உங்கள் மேலே படுற மாதிரி வெளியே நடக்கணும். முடிஞ்சளவு வெறும் காலில் நடந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இதுவும் டிரெக்டாக உங்கள் பிரெயின் கெமிக்கல்ஸ் அதிகம் சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. மூணாவது, நான் எப்பயும் சொல்கிற விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், உடம்பை மூவ் பண்ணணும். எக்ஸசைஸ் 45 நிமிஷம், அட்லீஸ்ட் 30 நிமிஷம் வாரத்துக்கு மூணு தடவை பண்ணிங்கன்னா இது உங்கள் மூளையில் இருக்க கெமிக்கல்ஸ், நல்ல கெமிக்கல்ஸ் அதிகம் சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இந்த சொன்ன ரெண்டாவது விஷயம், வெளியே வெயிலில் நடக்கிறதா இருக்கட்டும், இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய பேர் மனசில் இருக்கக்கூடிய விஷயம், பட் அவங்க வேலையாலேயோ ஏதோ ஒரு காரணங்களாலேயோ தள்ளி போட்டு அதை பண்ணாமல் இருக்காங்க. தயவுசெய்து ரொம்ப ஈஸி, 15 மினிட்ஸ் நீங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து கூட பண்ணிக்கலாம். சூரிய வெளிச்சத்தையே நீங்கள் 15 நிமிஷம் அரை மணி நேரம் வாக்கோ ஒரு எக்ஸசைஸோ சேர்த்து பண்ணிங்கன்னா கூட இட்ஸ் ஈக்குவலி பெனிஃபிஷியல். இப்போ நான் சொல்ல போகிறது இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம டெய்லி பழக்க வழக்கங்களே சின்ன சின்ன மாறுதல்கள் பண்ணாலும் உங்கள் மூளைக்கு வந்து ஃபீட்பேக் மெக்கானிசம், பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசமால் இந்த இந்த கெமிக்கல்ஸ் அதிகம் சுரக்கப்படுது, இதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மனிதர் ஆக முடியும். சயின்டிஃபிக்காக என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஒன்று, உங்கள் பிடிச்சவங்களோட நீங்கள் நேரம் செலவழிக்கிறது, யாராவது இருக்கலாம், நண்பர், துணைவியார், அம்மா, அப்பா, வாட் எவர். ஏன் பெட்ஸ், உங்கள் வீட்டில் நாய் இருக்கோ இல்லை பறவைகள் இருக்கோ மீன்கள் இருக்கோ, உங்கள் பெட்ஸ் பிராணிகளோட, செல்ல பிராணிகளோட நீங்கள் நேரம் செலவழிக்கிறதா இருக்கலாம். இதெல்லாமே வந்து ஒரு நாளைக்கு 15-30 மினிட்ஸ் ஃபோக்கஸ்டாக பண்ணால் இட் இஸ் குட். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம நடைமுறையிலேயே நம்ம ஒருத்தரை பார்க்குறோம், அன்றைக்கி ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காரோ நம்ம அதை பாராட்டலாம், இல்லை ஒரு இல்லை அது நல்லா இருக்குன்னு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாம், இல்லை ஒரு வேலையை நல்லா செஞ்சு முடிச்சிருக்காருன்னா நமக்கு அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுக்குறதுனால டைரெக்ட்லி யுவர் பிரெயின் என்ஃபோர்ஸஸ் திஸ் பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம், அதனால இந்த டோபமின் அதிகமாக சுரக்கப்படுது. காமெடி, யூனோ வாட் எவர், யூனோ ஏதோ ஒரு விதமான ஒரு சிரிப்பு, நீங்கள் ஒரு 15-30 நிமிஷம் சிரிக்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஜோக் அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு காமெடி விஷயங்கள் பார்க்குறதா இருக்கட்டும், யூ கேன் டூ தேட், எனி ஒன் ஆஃப் தோஸ் திங்ஸ். எல்லாத்துக்கும் மேலே கடைசி ஒரு முக்கியமான விஷயம், இந்த கைண்டாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் கைண்டுனா நீங்கள் கொஞ்சம் பணிவன் எடுத்துக்காதீங்க, அன்பாக இருக்கிறது, பண்பாக இருக்கிறது, கைண்ட்னஸ். ஸோ கைண்ட்னஸ் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் செக்ரேட்டிங் மோர் ஆஃப் தீஸ் கெமிக்கல்ஸ் இன் யுவர் பிரெயின். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் நடைமுறையில் பண்ணக்கூடிய விஷயங்கள், நாலு நாள் பண்ணக்கூடிய விஷயங்கள், இதை பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியுன்றது நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள். கடைசியாக ஒரு விஷயம், சிம்பிளாக இருக்கணும் நான் சொல்கிறது, பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் நிறைய பேர் அது பண்ணுறது கிடையாது. ஒரு டாஸ்க், அதாவது ஒரு விஷயம் எடுக்கிறோம், ஃபினிஷ் அ டாஸ்க்னு சொல்லுவேன் நான், ஒரு விஷயம் எடுத்தோம்னா அதை முடிச்சு பழகிறது, எதாவது இருக்கட்டும், ஒரு வேலை எடுத்தால் முடிச்சு பழகிறதா இருக்கட்டும், ஏதோ ஒன்று, ஒரு சின்ன விஷயம் கூட இருக்கட்டும், ஏன் நீங்கள் நான் 5 நிமிஷம் நடக்கணும்னு நினச்சிருக்கோம், அந்த 5 நிமிஷத்தை ஒரு டாஸ்க் இருந்தால் கூட அதை நீங்கள் செஞ்சு முடிக்கணும். ஸோ வென் யூ டூ தேட் அகென், யுவர் பிரெயின் இஸ் ரிவார்டிங் யுவர் பாடி வித் டோபமீன் அண்ட் ஆக்சிடோசின். ஸோ அந்த கெமிக்கல்ஸ் அதிகமாக வரும். ஸோ அதனால் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம உடல்
ஓரளவுக்கு கண்டிப்பாக நம்ம சந்தோஷமான மனுஷனாக இருக்க முடியும், ஸ்டேபிளான மனுஷனாக சந்தோஷமான மனுஷனாக இருக்க முடியும். ஏன்னா உலகத்தில் சுற்றி என்ன நடக்குதுன்றது நான் எப்படி சொல்கிறோம் நம்ம கையில் கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம உடல் எப்படி பார்த்துக்கிறது அப்படின்றது நம்ம கையில் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிரெயினை ஹேக் பண்ண முடியும். ஹேக் யூ பிரெயின் வித் திஸ் அண்ட் பி ஹாப்பி கைஸ். இந்த பதிவு உபயோகமாக இருக்கும் நம்புகிறேன். கூடி சீக்கிரம் ஒரு பதிவில் பார்க்குறேன். நன்றி.